So next we will find the fifth question, two more question, very important question, many times it is coming, calculate the standard deviation of first 13 natural numbers. முதல் 13 இயலெண்களின் திட்ட விளக்கம் காண்க. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் எஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிட்டு ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் என் என்ன 13 மைனஸ் 1 பை 12 வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 மைனஸ் 1 பை 12. ஸோ 168 பை 12 இப்படி கேன்சல் 1 டைம் தென் 410. ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 14. ஸோ ரூட் ஆஃப் 14ங்கிறப்போ நம்ம லாக் புக் வச்சும் கொள்ள இல்லாட்டி தனியாக கண்டுபிடிச்சு. ஸோ 3 3 9 இங்கே பேலன்ஸ் 5. இந்த இடத்துல என்ன வச்சுக்கணும், பாயிண்ட் வச்சுட்டு இங்கேயும் பாயிண்ட் வச்சுட்டு 2 0 போட்டு யார் கன்சிடரிங் 2 0 நம்ம எடுக்கணும். என்ன ஸ்கொயர் ரூட் டிவிஷனுக்கு வந்து 2 எடுக்கணும். இது வந்து 2 மல்டிப்ளை பண்ணு, திஸ் யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை 2. நம்ம ஏற்கனவே ஸ்கொயர் ரூட் டிவிஷன் தெரியும், தெரியலனாலும் இங்க இருக்கிற நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணி இங்க எடுக்கணும். போட்டோம்னா இங்க எவ்வளவு டைம்ஸ் வரும், ஒரு 7 டைம்ஸ் போட்டு போட்டோம்னா 7 times 14. இந்த சமெல்லாம் அடிக்கடி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அங்க போய் நம்ம ஹால் உட்காந்துட்டு எவ்வளவு டைம் யோசிச்சு கூடாது, ரொம்ப எவ்வளவு சீக்கிரம் சம்ஸ் போட முடியும்னா அவ்வளவு சீக்கிரம் போட்டதை திரும்ப வந்து ஒரு தடவை திருப்பி பார்க்கறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். சார் இந்த ரெண்டே க்வெஸ்சன் தான் இருக்கு, ஒன்னு எக்ஸசைஸ் ஒன்னு எக்ஸாம். இதோட ஆன்சர் அப்படியே 3.74. இது வந்து அப்ராக்சிமேட்லி நாட் எக்ஸாக்ட்லி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.74. இது நம்ம சைடில் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போடுறது. இது வந்து இது வரைக்கும் நமக்கு 1 mark, தென் ஃபார் திஸ் ஆன்சர் 1 mark. இந்த ஃபார்முலா வரைக்கும் மட்டும் எழுதுனா நோ மார்க், 2 mark கொஸ்டின் தான், ஃபார்முலாக்கு மார்க் கிடையாது. அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணு, சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் மார்க். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 mark, ஃபைனல் ஆன்சருக்கு 1 mark. இதோட நிறுத்திட்டா கூட நோ மார்க் பார்த்தேன், அந்த எக்ஸ்ட்ரா 1 mark வராது. இது வரைக்கும் போட்டால் தான் அந்த 1 mark கிடைக்கும். ஸோ இங்கே 7 7 14 9 பேலன்ஸ் 4. இங்கே 42 ப்ளஸ் 4 46. அப்போ இங்கே பேலன்ஸ் 1, தென் 9 மைனஸ் 6 3. அகெயின் யூ டேக் 2 0. இதுக்கு கம்ப்ளீட்டாக 2 மல்டிப்ளை பண்ணு, 2 மல்டிப்ளை பண்ணால் 7 2 14 பேலன்ஸ் 1, 3 2 6 இங்கே 74. 4 எடுத்துல இங்கேயும் 4 எடுக்கணும், தென் 4 4 16 பேலன்ஸ் 1, 16 17 பேலன்ஸ் 1, 7 4 28 இங்கே 29. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் திஸ் யூ ஆர் கெட்டிங் 2 mark. இந்த சேம் டைம் 10 போட்டு எக்ஸாம்பிள் சப்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கு. தேங்க்யூ.